நம்ம இன்றைக்கி இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த இட்லி பொடி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சில டைமில் நம்ம லேசி டேஸில் வந்து சட்னி அரைக்கிறதுக்கு டைம் இருக்காது, அந்த மாதிரி டைமில் இந்த இட்லி பொடி வச்சு சாப்பிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து வேலையை முடிச்சிடலாம். இட்லி பொடியில் நிறைய வெரைட்டியான இட்லி பொடி இருக்குது, அதில் நம்ம இன்றைக்கி ஒன் ஆஃப் த வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ படி அப்படியே பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைன்னா பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதுலேயே நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்தை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்தோட வாசனை நல்லா கமகமன் வர ஆரம்பிக்கும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க, இல்லைனா ஒரு பக்கம் மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிரும், இன்னொரு பக்கம் வறுபடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், உளுந்தோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்கு, பொன்னிறமாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உளுந்தை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. இதே மாதிரி மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம வறுத்துட்டு அதே பிளேட்டில் கொட்டி தான் ஆற வைக்க போகிறோம். அடுத்தது அதே கடாயில் அரை கப்பளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு கப்பளவு உளுந்தெடுத்தோம்ல, அதே கப்பில் தான் அளந்துக்கிறனும். அரை கப்பளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதையும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்போட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் அதே பிளேட்டுக்கு நம்ம மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். உளுந்தோடவே இதையும் சேர்த்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை எல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருப்பு எல் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்து இட்லி பொடியோட கலர் நல்லா டார்க்காக வரும். நல்லா ஒயிட் கலரில் வரணும்னா நீங்கள் வெள்ளை எல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வறுத்துருங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எள் வந்து நல்லா படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும், அது வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் எல்லையும் நம்ம வந்து அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்தது அதே கடாயில் ஒரு 10-12 வரமிளகாய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதையும் நல்லா வறுத்துருங்க. வரமிளகாய் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்ல கலர்ஃபுல்லான மிளகாய் சேர்த்துக்கோங்க, அப்போ வந்து நல்ல கலர் கிடைக்கும். இந்த மிளகாயில் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகாயையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. கடைசியாக இதில் 1/4 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லா கழுவி இது கூட சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து விட்டுட்டு இருக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிரும், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்தெடுத்துருங்க. தண்ணி இருந்ததுன்னா இட்லி பொடி சீக்கிரமாகவே கெட்டு போயிடும், அதனால் கைவிடாமல் இது போல் வறுத்துட்டே இருங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நல்லா கழுவின கருவேப்பிலையை வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வறுத்து சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, நல்லா வறுபட்டுருச்சு. நீங்கள் கருவேப்பிலை எடுத்து கையில் நசுக்கி பார்க்கும்போது அது நல்லா கிறிஸ்பியாக உடையணும், அதாவது நல்லா மொறுமொறுவாக இருக்கணும், அப்போ தான் அது நல்லா வறுபட்டிருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி தூள் தூளாக உடையதில்லை, இது வந்து கரெக்டான பக்குவம். இப்போ இந்த கருவேப்பிலையையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஃபைனலாக இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதையும் நல்லா ஆற வச்சுருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1-2 நிமிஷம் வறுத்தா போதும், இது சீக்கிரமாகவே வறுபட்டுரும். இப்போ பாருங்கள், சீரகமும் மிளகும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம அதே பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். எல்லா பொருட்களையும் நான் ஒரே பிளேட்டில் தான் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த எல்லா பொருட்களும் நல்லா ஆறிடுச்சு. நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கூட சூடு இருக்காது. இந்த அளவு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். மிக்சி ஜாரும் நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நீங்கள் பெரிய மிக்சி ஜார் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரே டைமில் எல்லா பொருட்களையும் சேர்த்து அரைச்சிடலாம். நான் சின்னது யூஸ் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதை நல்லா வறுத்துட்டு அது நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா இது கூட இது போல் சேர்த்துருங்க.
நான் வந்து தூள் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இட்லி பொடி வந்து நல்லா கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு மீதம் இருக்க பொருட்களையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இதே கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ அடுத்த பேட்ச் இட்லி பொடியும் நல்லா அரைச்சாச்சு, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது மிக்ஸி ஜாருடைய சூடு வந்து அந்த இட்லி பொடியில் இருக்கும், அதனால் அந்த சூடெல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அட்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. டேஸ்டியான கமகமனு சத்தான இட்லி பொடி சூப்பராக தயாராயிருச்சு. இதில் நம்ம ப்ரோட்டீன் ரிச்சான பொருட்கள் தான் அதிகம் சேர்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆரோக்கியமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும். இதை நீங்கள் இட்லி தோசை கூட வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இந்த ஆரோக்கியமான டேஸ்டியான இட்லி பொடியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இட்லி பொடி ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.